இலங்கையில் நபர் ஒருவர் வாழ்வதற்கு மாதத்திற்கு 12,444 ரூபாய் தேவை. இன்று வெள்ளிக்கிழமைக்கான மின்னொண்ணிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. இலங்கையில் பணவீக்கம் குறையும் சாத்தியம், மத்திய வங்கி ஆளுநர் தகவல். கொழும்பிலிருந்து ஜால் சென்ற வாகனம் மின்கம்பத்துடன் மோதி விபத்து. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் தங்க வீதி. உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. சதி செய்யும் ரணில் கடும் வருத்தத்தில் கோட்டாபய. அதிபர் ரணிலின் முதல் வெளிநாட்டு பயணம். மூன்று வேளையும் பலாப்பழம் சாப்பிடும் குடும்பம் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். இலங்கையில் ஒருவருக்கு தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு குறைந்தபட்ச மாதாந்த செலவு 12,444 ரூபாவாகும் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2022 ஜூன் மாதத்துடன் தொடர்புடைய திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய அதிகாரப்பூர்வ வார்மைக்கோடு விளக்கப்படத்தின் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெறுமதி ஒவ்வொரு மாவட்டத்திற்கேற்ப தனித்தனியாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவருக்கு தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் 13,421 ரூபாய் தேவைப்படுவதாக கூறப்படுகின்றது. முனராகலை மாவட்டம் குறைந்தபட்சமாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அந்த மாவட்டத்தில் வாழும் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச செலவு 11,899 ரூபாவாகும். உத்தியோகபூர்வ வறுமை கோட்டின் அதிகரிப்புக்கான காரணம் 2022 ஜூன் மாதத்தில் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் அதிக தேசிய நுகர்வோர் விளைச்சுடன் மதிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்றைய தினம் மின்வெட்டு நேர அட்டவணையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று 3 மணி நேர மின்வெட்டு அட்டவணை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏபிசிடி, இஎஃப்ஜிஎச், ஐஜேகேஎல், பிகியூஆர்எஸ், டிஜுவி மற்றும் டபிள்யூ குழுக்களுக்கு பகல் நேர 1 மணி நேரமும் 40 நிமிடமும் இரவில் 1 மணி நேரம் 20 நிமிடமும் மின்வெட்டு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிசி பகுதிக்கு காலை 6 மணி முதல் 8:30 மணி வரை 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் மின்வெட்டு ஏற்படும். எம்என்ஓ, எக்ஸ்வைசெட் ஆகிய பிரிவுகளில் காலை 5:30 முதல் 8:30 வரை 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கடந்த காலங்களில் மேற்கொண்ட தீர்மானங்கள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தில் சாதகமான முடிவுகள் காணப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் பணவீக்கம் குறையும் என நம்புவதாக அவர் கூறினார். அந்நிய செலாவணி பற்றாக்குறை ஓரளவு குறைந்துள்ளதுடன் வங்கி முறைமையில் அந்நிய செலாவணி மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், மத்திய வங்கி நாணய சபை தற்போதைய வட்டி வீதங்களை அதே மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி நிலையான வாய்ப்புகளுக்கு 14.5% நிலையான கடன்களுக்கு 15.5% வட்டி விகிதங்களை பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலிருந்து ஜால் சென்ற வாகனம் ஒன்று மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நீர்வேலி பூதர்மடம் பகுதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணம் நெல்லியடிக்கு சென்று கொண்டிருந்த காரின் சாரதிக்கு நித்திரை கலக்கம் காரணமாக கார் வீதியை விட்டு விலகி அங்கிருந்து மின்கம்பத்துடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வாகனம் அதி உயர் மின்னழுத்த கம்பம் மீது மோதிய போது காரின் ஏர்பேக் உடனடியாக வெளிவந்ததால் சாரதியும் அவருக்கு அருகிலிருந்து பயணித்தவரும் எந்தவித உயிர் சேதங்களுமின்றி தப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மின்சார சபைக்கு அறிவித்ததை அடுத்து மின்சார சபை ஊழியர்கள் வருகை தந்து மின்கம்பத்தை மாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் பிரவேசிக்கும் அதிக வருமானம் பெறும் பயணிகளுக்காக புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அதிக வருமானம் பெறும் அல்லது வசதியானவர்களுக்காக தங்க மாவத்தை அதாவது கோல்ட் ரூட் என்ற புதிய சேவை முனையம் திறக்கப்பட்டுள்ளது. அதிக வருமானம் பெறும் பயணிகள் இந்த ஓய்வறைக்கு சென்று விமான நிலைய கடமைகளை செய்ய வரிசையில் நிற்காமல் தங்கள் குடியேற்றம், சுங்கம், உணவு மற்றும் தகவல் தொடர்பு தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த புதிய முனையத்திற்கு ஒரு பயணியிடமிருந்து 200 அமெரிக்க டாலர்கள் வசூலிக்கப்படும். அந்த தொகையை செலுத்தி இந்த வசதிகளை ஆன்லைனில் பதிவு செய்யலாம். இதேவேளை எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விமான எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். மத்தள விமான நிலையத்தை மறுசீரமைத்து அதன் பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு மாற்றும் நோக்கத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றினை விடுத்துள்ளது.
கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 26 தேதி வரை உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்கள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச சிங்கப்பூர் விசா முடிந்து இலங்கை திரும்புவதற்கு காத்திருந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்னும் அதற்கான நேரம் அமையவில்லை என்று கூறி அவரை தற்காலிகமாக தாய்லாந்துக்கு அனுப்பியதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோடபாயவை மீண்டும் அழைத்து வருவோம் என பிரச்சாரம் செய்யும் பெரும் எண்ணிக்கையிலான மகாசங்கத்தினர் கோடபாயவை வரவேற்க விமான நிலையத்தினை தயார்படுத்துவது குறித்து புலனாய்வு அமைப்புகள் வெளியிட்டுள்ள தகவல்களை அடுத்து ரணில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கோடபாயவுக்கு உதவியவர்களே ரணில் கோத்தாவை சிறுமைப்படுத்தியதாக கோடபாயவுக்கு நெருக்கமான ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கின்றனர். மக்கள் புரட்சியை அடுத்து நாட்டிலிருந்து வெளியேறிய முன்னாள் அதிபர் கோடபாய ராஜபக்சவிற்கான வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் பதில் அதிபராக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்கே பின்னர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் அதிபராக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. இதனொரு கட்டமாக அதிபராக பதவியேற்ற அவர் முதலாவதாக அடுத்த மாதம் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கைக்கு கடன் வழங்கும் நாடுகளை அழைப்பதற்காக ஜப்பானிய பிரதமருடன் பேச்சுவார்த்தையை நடாத்தவுள்ளார். இதேவேளை அதிபராக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜப்பான் பிரதமர் தனது வாழ்த்தினை தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிபில ரடலியத்த கிராமத்தில் நோய்வாய்ப்பட்டு தாயொருவர் பொருளாதார நெருக்கடி காரணமாக 3 பிள்ளைகளுடன் குடிசையில் வாழ்ந்து வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கணவனை இழந்து ரதலியத்த இகியங்கொட கிராமத்தில் வசித்து வரும் டிஎம் பத்மாவதி வயது 36 எனும் தாய் மற்றும் பாடசாலை செல்லும் தனது 3 பிள்ளைகளுடன் பல வருடங்களாக அவல வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார். கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை அருகே விளைந்த பயிர்களை அறுவடை செய்து ஊரில் உள்ள வீடுகளுக்கு விற்று ஒரு நாளைக்கு 200 தொடக்கம் 300 ரூபாய் சம்பாதித்து தன் 3 குழந்தைகளையும் காப்பாற்றி வருகின்றார். 3 குழந்தைகளுக்கும் ஒருவேளை உணவு கூட கொடுக்க முடியாத நிலையில் உள்ளதால் 3 வேளையும் பலாப்பழத்தை மட்டுமே குழந்தைகளுக்கு ஊட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் உள்ள இரவில் குப்பி விளக்கை ஏற்றி படிக்க மன்னனை இல்லை என்றும் பத்மாவதி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.